மரியாதைக்குரிய அண்ணன் அருண் ஜெயசரன் அவர்கள் சொன்னாங்க, நம்ம மதுரைன்னு இருக்குன்னு. நம்ம மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு. நம்ம திருச்சி, அது நம்ம திருச்சி, நம்ம திருச்சி, நம்ம சென்னை, நம்ம நார்வேல், நம்ம திருநெல்வேலி. அப்புறம் அதை விட ரொம்ப 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 சிறப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசை பாராட்டி ஆகணும். ஏன்னா எந்த நாட்டுக்குள்ள இருந்து நம்ம நான் பாஸ் அண்ணனுக்கு பாஸ்போர்ட் இல்ல, புடுங்கி வச்சுட்டாங்க. நம்ம வேற நாட்டுக்கு போறோமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கா, விசாவே இல்லாமலா? மரியாதைக்குரிய ஐயா சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனுடைய நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்திற்காக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா, வெல்கம் டு ராமநாதபுரம், வெல்கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் வரவேற்கிறது என்று எழுதி வச்சா அப்படியே தீப்பிடிச்சு அங்க தபதபன்னு எரிஞ்சிருமா? கர்நாடகாவில் மொழியை முன்னிறுத்தி பேசியவர்கள் ஆட்சிக்கு வரல. ஆந்திராவில் மொழியை முன்னிறுத்தி தெலுங்கை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மலையாள மொழியை காப்பதற்காக போராடியவர்கள் ஆட்சிக்கு வரல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தி ஒழிப்பை, இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழை காக்க போராடி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்தெழுவோம். எப்பக்கம் வந்து புகுந்திவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் அன்போம் அந்த இந்திதனை, அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம் என்று பாரதிதாசன் பாடிய பாட்டி மூலமாக வளர்ந்த திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இந்த திருமங்கலம் மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள், வீரமும் அறிவும் நிறைந்த தமிழர்கள் வாழ்கிற இந்த திருமங்கலம் வீதிகளில் போங்க, ஒரு இடத்துல கடை பலகையில் இருக்கா பாருங்க, இருக்காது. சுத்தி பாருங்களேன், எங்கேயாவது பாட்டுவாங்க, ஒரு இடத்துல தமிழ் இருக்காது. ஸ்ரீ விநாயகா டூ வீலர் ஒர்க்ஸ் இங்க, இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் இடம்னு போட்டா ஆகாதா? சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா இங்க பேசுவாங்க, மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும், மொழியை காக்க வேண்டும். யாரு காக்கிறது? மொழி அழிந்து விட்டால் இனம் அழிந்துவிடும் என்று பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா 50 வருஷமா பேசுறாங்க. 50 வருஷமா உழங்கவர் ஓவியவே, உற்சாக காவியவே, ஓடை நறுவலரே, உடையவள் புதுநலவே, அன்ப அழக இன்பதே, இளைய தண்டனே, மரகதபடியே, வாடிக்க சுடரே, பத்மத விளக்கு என்று தமிழே உன்னை எப்படி அழைப்பம்? வாயில அழைப்ப, எப்படி அழைப்ப? தமிழர்களே, தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு பலமாக கவிழ்ந்து விட மாட்டேன், அப்படியே உள்ள உருட்டி விட்டு ஓடி போயிருவேன். பேசி தமிழ் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படி முழக்கத்தை போறது. ஆனா கிளவுட் நைன் மூவிஸ், மேகனா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், ரெட் ஜாயின் மூவிஸ், கிளவுட் நைன் மூவிஸ், சன்ஷைன் ஸ்கூல், எஸ்சிபி ஸ்கூல், இதெல்லாம் என்னது? தூய தமிழா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசிய திமுக, இந்தி திணிப்பலை வளர்ந்த திமுக, கீழப்புல சின்னசாமியும் விராலிமலை சண்முகமும் சிவகங்கை ராஜேந்திரனும் விருகம்பாக்கம் அரங்கநாதருடைய ரத்தத்துல வேர்வையில செத்து போய் விழுந்ததுல வளர்ந்த திமுக தமிழ கொண்டு புதைச்சிருச்சு. அரணையூர்ல இருந்து ஒரு காட்டு கிராமத்துல பிறந்து வந்த ஒரு தமிழன், ஒரு செந்தமிழன், எங்களுடைய அண்ணன் சீமான் வந்தவர்கள்தான். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நிமிர்ந்திருக்கிறது. சந்தோஷ் என்ற பெயரை மகிழனாக, சதீஷ் என்ற பெயரை துருவனாக, ரமேஷ் என்ற பெயரை ராவணனாக மாற்றுகிற ஒரு கூட்டம், பெயரை தமிழ்ல வைக்கிற கூட்டம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. சீமானன் ஒருத்தன் வந்தது பிறகுதான் 1000 ஆண்டுகளாக தஞ்சை பெருவுடையார் கோயில்ல ஒழிக்காத தமிழை எங்கள் தலைவன் கண்டெடுத்த எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் வந்தவர்கள்தான். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழை ஒழிக்க வச்சோம், கரூர் பசுபதீஸ்வரர் கோயில தமிழை ஒழிக்க வச்சோம். அதிகாரம் இல்ல, வழக்கு போடுறோம். 2016 அதிகாரத்துக்கு வருவோம். அன்னைக்கு இந்த கடை பலகை அத்தனையும் தமிழ்ல மாறும். இதே விநாயகா டூ வீலர் அழகு தமிழில் மாறும். ஒரு சட்டம், ஒரு ஆணை, இங்கேயும் சட்டம் இருக்கு, ஆணை இருக்கு, ஜிஓ இருக்கு, எல்லாம் இருக்கு. நடைமுறைப்படுத்த தலைவன் இல்ல, தலைவன் எவ்வளியோ மக்கள் அவழி, தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவழி. அண்ணன்னா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு, ஆணை போடுவாரு, நாளை காலையில இருந்து தமிழில் கடைப்பலகை இருக்கணும், கீழே சின்னதா நீ ஆங்கிலத்தை எழுதியப்பா அப்படின்னு அன்பா சொல்லுவாரு. அன்பா சொல்றதுக்கு அண்ணன், கீழே
பச்சை மட்டையில விழுக்கிறதுக்கு பல பேர் இருப்பான். என்னப்பா கடையை போய் அடிச்சு உடைச்சிட்டீங்க அப்படின்னு அவரே அறிக்கை போடுவாரு. அவர் அவரே வழக்கறிஞர் வச்சு அவங்களை வெளியெடுப்பாரு. அதுதான் அண்ணாச்சி. நடக்கும், நீ நடக்காது நினைக்காத. எங்க ஆம் ஆத்மின்னு ஒருத்தர் ஊழல கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை டெல்லியில பிடிக்கும் என்றால் தமிழ்நாட்டுடைய அயோக்கியத்தனமான இந்த கேடுகட்ட திராவிடத்தை ஒழிப்பதற்கு சீமானால் வெல்ல முடியாத முடியும். காங்கிரஸ் கட்சி பேராய கட்சி, பணக்கார கட்சி, ஜமீன் கட்சி, காங்கிரஸ் எல்லாம் யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க. ஒரு ஊருக்கு பெரியம்பெரும் தலைவர்கள் இருக்காங்க. அப்படிமாங்க திமுக பேசியது, எழுதியது, படம் போட்டு காட்டியது, திரைப்படத்தை நடித்தது. 18 வருஷமா திமுக மக்கள்கிட்ட கத்தி கத்தி கொண்டு போய் சேர்த்து எம்ஜிஆர், எம் ஆர் ராதா, பழம்பெரும் நடிகர்கள் மக்கள்கிட்ட அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்து காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியவே திமுக என்கிற கட்சி மொழி என்கிற ஒரு பிரச்சனையை கையில் வைத்து வீழ்த்த முடியும் என்றால் 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை சுரண்டி கொளுத்து வாரிசு அரசியலிக்கிற திமுகவை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களால் வீழ்த்த முடியாதா? முடியும். மக்கள் ஒன்றுபடணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, இந்திய அரசியல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, இந்த திருமங்கலத்தில் கூடிய தேவர் சில மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், இந்த திருமங்கலத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது காசு கொடுக்காம கூட்ட முடியுமா? முடியுமா? எங்கள் தாத்தா தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவருக்கு கூடியதுக்கு பிறகு கூடுவது என்றால் அது எங்க அண்ணன் சீமானுக்கு பிறகுதான். இதே திருமங்கலத்தில் தாத்தாவுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பிறகு தாத்தா வந்தாரு, பேசல, பேசாமலே வந்துட்டு போனாரு. அவருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு தான் மக்கள் கூடுறான். மக்கள் தயாராயிட்டான். ஆனால் இன்னும் இந்த ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் அண்ணன் சீமானுடைய பேச்சை புறக்கணிக்கிறது. புறக்கணிக்கிற இந்த கூட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற காலம் வரும். அன்றைக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும். அன்னைக்கு தமிழ் வெல்லும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா முடியுங்க, திருமங்கலத்தில் தமிழ்ல பேர் வைக்க சட்டமன்ற உறுப்பினர் நினைச்ச முடியாதா? ஆனா சட்டமன்ற உறுப்பினருக்கு மத்தியானத்துல பூரி சாப்பிடறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவருக்கு பூரி ஒரு சால்னா உதயகுமார் கொடுத்தா போதும். அவர் தமிழ் வளர்ந்தானே, தமிழ் வளரலானே, எதை பத்தி எங்களுடைய பூரி மத்தியானத்துல பூரி சாப்பிடுற எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திருமங்கலத்துல 100 டோல் போடுவான். அவன் 100 டோல் போடுவான். எந்த நிலத்திலும் இல்ல திருமங்கலத்துல பேருந்து நிலையம் இருக்கு. உதயகுமார் உள்ள போயிட்டு வெளியே திருமங்கல பேருந்து நிலையம் கழிவறைக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்ல. அப்படியே அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம், 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே திருமங்கலம், ஒரு வளர்ச்சி இல்ல, ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும். 26 களத்திலே ஒவ்வொருத்தரும் இனி தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்கிற கொள்கை முழக்கத்தோடு நாம் வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் நம்மளால பிழைக்க முடியும். அதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழை வெல்ல வைப்போம். நன்றி, வணக்கம்.